திருப்பத்தூர் மாவட்டத்தில் 2022 மற்றும் 2023 கல்வியாண்டு 12 வகுப்பு தேர்ச்சி விகிதம் 91.13% தேர்ச்சி. கலெக்டர் பேட்டி. தனியார் பள்ளிகளில் மாணவரின் தேர்ச்சி மதிப்பெண் பேனரை வைத்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கலெக்டர் எச்சரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம். திருப்பத்தூர் மாவட்ட மேல்நிலை 2 ஆண்டு மார்ச் 2023 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானதைத் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் 91.13% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் தேர்வு எழுதிய மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 13,014, மாணவர்களின் எண்ணிக்கை 6,423, மாணவிகளின் எண்ணிக்கை 6,591 ஆகும். மேலும் தேர்ச்சி பெற்ற மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 11,860, தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 5,576, மாணவிகளின் எண்ணிக்கை 6,284. இந்த நிலையில் மாவட்ட தேர்ச்சி சதவிகிதம் 91.13% ஆகும். மேலும் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 86.81%, அதேபோல் மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் 95.34%. மேலும் கடந்த ஆண்டை விட தற்போதைய ஆண்டில் 1.8% அதிக தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டு மாநிலத்தின் 34வது இடத்தையும் தற்போதைய கல்வியாண்டின் 27வது இடத்தையும் திருப்பத்தூர் மாவட்டம் பெற்றுள்ளது. 38 மாவட்டங்களில் அரசு பள்ளிகளில் 27வது இடத்தையும் பெற்றுள்ளது. மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளார். மேலும் அதைத் தொடர்ந்து தோல்வி பெற்ற மாணவர்களுக்கு இது ஒரு ஊன்றுகோல் எனவும் அதனை பொருட்படுத்தாமல் முன்னேற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். அதனைப்போல் தனியார் பள்ளியினர் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் புகைப்படத்தை வைத்து மதிப்பெண் பேனரை வைத்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் எச்சரித்தார். அனைத்து தனியார் பள்ளிகளும் தங்களுடைய பள்ளி மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களையும் இடங்களையும் வைப்பதற்கு வைக்கக்கூடாது, வைத்தால் தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நம்ம ஸ்டேட் லெவலில் உள்ளே வந்துருக்குதா? அது இன்னும் வரல, அது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது மேபி ஸ்கூல்லேருந்து எதனா வெளில வந்துருக்கலாம், இன்னும் நம்ம அந்த டேட்டா வரல. நிச்சயமாக அனைத்து விஷயங்களும் நம்ம கடந்து செல்ல இயலும். உங்களுடைய நம்ம முயற்சி தான் தோற்றிருக்கிறத தவிர நாம் தோற்கவில்லை. மீண்டும் முயற்சித்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். தோல்வி பயத்தால் மாணவர்கள் வந்து ஒரு வேறு மாதிரியான சூழ்நிலைக்கெல்லாம் போவாங்க, கரெக்டாக என்ன சொல்லுவாங்க? தோல்வி இல்லாத வெற்றி எப்போதுமே இல்லை. சிறு சிறு தோல்விகள் நம்மளை அடுத்த வெற்றிக்கு நிச்சயமாக அழைத்துச் செல்லும். அது மிகப்பெரிய வெற்றியாக கூட இருக்கலாம். ஆனால் மாணவர்கள் தோல்வியை கண்டு தோண்டு போய்விடக்கூடாது. நிச்சயமாக முயற்சி செய்தால் மீண்டும் இதைவிட அதிக மதிப்பெண்களை பெற்று வாழ்க்கையில் முன்னேற இயலும். வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பல நபர்கள் தங்களுடைய பல முயற்சிகள் தோற்றுத்தான் போயிருக்கிறார்கள். ஆகவே தோல்வியை கண்டு யாரும் தோல வேண்டியதில்லை. நிச்சயமாக வந்து இனிவரும் காலங்களில் வந்து மாணவர்களினுடைய அந்த திறன் அதிக அளவிற்கு வளர்க்கப்படும். மாணவர்களுடைய திறனை வளர்ப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். நமது இப்போது வைத்திருக்கின்ற சதவீதத்தை பொறுத்து எந்தெந்த பள்ளிகளை அதிகமான அளவிற்கு நாம் வந்து கவனம் செலுத்த வேண்டும் என்பதை ஆய்ந்து அதன் அடிப்படையில் ஆய்வு செய்யப்படும். பற்றாக்குறையுள்ள ஆசிரியர்கள் இடங்கள் பூர்த்தி செய்யப்படும். மாணவர்களுக்கு ஆசிரியர் இல்லை என்ற குறையானது தவிர்க்கப்படும். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனி கவனம் செலுத்தப்படும். பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அவர்களுக்கு உளவியல் ரீதியாக அவர்கள் ஆதரவு வழங்க வேண்டும். தோல்வி என்பது ஒரு மிக வெற்றிக்கு அருகில் இருக்கின்ற ஒரு முயற்சி, அவ்வளவுதான். அதனால் தோற்றுப்போனவர்கள் வாழ்க்கை முழுவதும் தோற்றுப்போவதில்லை. மதிப்பெண் வைத்து வாழ்க்கை எப்போதும் யாருக்கும் அமைவதே இல்லை. தோல்வியற்ற பல நபர்கள் பல்வேறு திறமைகளை வளர்த்து கொண்டு வாழ்வில் பெரிய அளவு முன்னேறி இருக்கின்றார்கள். ஆகவே உடனடியாக அடுத்த தேர்வு நடைபெறப் போகிறது, அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறலாம். ஆசிரியர்களுக்கு இவ்வளோ மாணவர்கள் வந்து நம்ம மாவட்டம் வந்து 91.13%
இதுக்காக ஆசிரியர்கள்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. இல்லை நிச்சயமாக அந்த இந்த கடந்த ஆண்டு 33வது இடத்திலிருந்து இந்த ஆண்டு 29வது இடத்திற்கு முன்னேற்றி கொடுத்த அனைத்து தலைமை ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர்கள், அனைத்து அலுவலர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனிவரும் காலங்களில் இந்த சதவீதத்தை நாம் உயர்த்த வேண்டும், மாநில அளவில் முதலிடம் பிடிப்பதற்கு நாம் கடுமையான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.